ராமானுஜதயாபாத்ரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜே யுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ருணாயமேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்யதைகசிந்தோஹ ராமானுஜஸ்யசரணம் ப்ரபத்யே ஸ்ரீகிருஷ்ணதேசிகபதாம்புஜபிருங்கராஜம் வேதாந்தரக்ஷணமுனீந்திரகிருபாத்தபோதம் த்ரிய்யந்ததேசிகயதீந்திரசடாரிமூர்த்திம் கோபாலதேசிகசிகாமணிமாஶ்ரயாமஹா அகிலபுவனரக்ஷாசாதனாயாவதீர்ணே குமதிகலிவிலாசத்வாந்ததிக்மாம்சுஜாரே நிரவதி கருணாப்தௌ வேதசூடா குரௌ மே பவது பரமபக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. சீமன் நாராயணனே, தேவர்களுக்கெல்லாம் சிரேஷ்டமானவன், தேவாதி தேவனானவன். சீமன் நாராயணனுக்கு சமமாக பிரம்மாதி தேவர்களை நினைத்தார்களானால் அவர்களெல்லாம் பாசண்டிகள், வைதிக வேஷம் போட்டு பாபகர்மங்கள் செய்பவர்களை பாசண்டிகள் என்று சொல்வது. வைதிகனாக இருக்கிறவன் பகவத் ஆராதனம்தான் எல்லா கர்மங்களும் என்பதை புரிந்து கொண்டு பகவான் நாராயணனே பரதெய்வம் என்பதை புரிந்து கொண்டு இருப்பான். பிற தேவர்களை எல்லாம் யார் ஆசிரியிக்கிறார்களோ அவர்களுக்கு ஏதாவது ஆபத்து என்று வந்தால் அந்த தேவர்கள் காப்பாற்றி கொடுப்பார்களா இருக்கும். ஆனால் அதே அவன் பகவத் துவேஷத்தோட பண்ணான்னா பகவான் கிட்டேந்த ஆபத்து வந்தால் அவனை எந்த தெய்வத்தாலும் காப்பாற்ற முடியாது முதலான விஷயங்களை எல்லாம் நாம் இதுவரை பார்த்தோம். நாராயணத்தோர் பிற தேவர்களை உயர்ந்த தெய்வமாக நினைப்பவர்கள் கர்ம அனர்கள், அவர்கள் பாசண்டிகள். எந்த கர்மாவும் செய்யறதுக்கான அதிகாரம் அவர்களுக்கு கிடையாது. மற்ற தேவர்களை எல்லாம் சூரிய பக்தி பண்றவன், இல்ல பிரம்மா கிட்ட பக்தி பண்றவன், சிவன் கிட்ட பக்தி பண்றவன், இந்த சூரியனோ பிரம்மாவோ சிவனோ நாராயண காட்டிலும் உயர்ந்தவன் அப்படின்னு நினைச்சு பக்தி பண்ணா பலன் கிடைக்காது. நாராயணனுக்கு சரீரமானவர்கள் அப்படின்னு தெரியணும். விஷ்ணு தேசத்தோட பண்ணா எந்த கர்மாவுக்குமே பலன் கிடையாது முதலான விஷயங்களை எல்லாம் பார்த்தோம் இதுவரை. இதே பரதேவதா பாரமாத்தியாதிகாரத்துல சுவாமி தேசிகன் சாதித்த ஆச்சரியமான விஷயங்களை பார்த்துட்டு வரோம். அதுல நாம் செய்யற கர்மங்களுக்கு பலனை கொடுக்கும் போது பகவான் சிவன் நாராயணன் எப்படி பலன் கொடுக்கிறான், பிற தேவர்களெல்லாம் எப்படி பலன் கொடுக்கிறார்கள், அந்தந்த பலனுடைய ஒரு பின் விளைவாக நமக்கு என்னென்ன நேரும், இதையெல்லாம் பற்றி சுவாமி தேசிகன் அழகாக சாதிச்சிருக்க. அதை வச்சு அடுத்த சில திருநாமங்கள் வந்திருக்கு. 852வது திருநாமத்திலிருந்து ஆரம்பம். கிப்ரேதர பல பிராப்தி சாதனேதர தெய்வதற்கு காமியாத்யர்த்தாஸ்ரித ஆனந்த புருஷார்த்தத விஷ்ணுதீஹி அஜ்ஞான்யதேவ யஜன பிரீத விஷ்ணு பிரகாசக அஜ்ஞான்யதேவ யஜன பல வைகல்ய சாதக விஷ்ணுவாத்மகா அன்ய தெய்வஜ்ஞ கர்ம கௌஷ்டல்ய சாதக நிஷ்காம விஷ்ணு சேவானுஷங்கான்ய பல சித்திதிற்கு. இந்த திருநாமங்கள் இவனுக்கு பலன் கிடைக்கக்கூடிய பிரகாரங்களை எல்லாம் அழகா நமக்கு எடுத்து காண்பிப்பதற்காக இருக்கு. முதல்ல 852வது திருநாமம், க்ஷிப்ரேதர பல பிராப்தி சாதனேதர தெய்வதற்கு என்பது. பிற தேவர்கள் எல்லாம் மிக விரைவிலேயே பிற பலன்களை தருவதற்கு காரணமாக இருப்பார்கள் என்பதை கண்டு எடுத்து சொன்னவர் என்ன அர்த்தம்? இப்போ நம்ம ஆச்சாரியர்கள்லாம் இதுவரை என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டால், ஸ்ரீமன் நாராயணே சிரேஷ்ட தெய்வம் அப்படின்னும், அவனே சகல பலனையும் கொடுக்கக்கூடியவன் அப்படின்னும், குறிப்பாக மோட்ச பலனை அவன் கொடுக்கக்கூடியவன் அப்படின்னும், சிறந்த ரக்ஷகன் அவன்தான், ரக்ஷணம் பண்ணுறதுக்குன்னே அவன் இருக்கான். அப்போது
கண்ணன் அல்லால் தெய்வம் இல்லை என்று சொன்ன மாதிரி அவனை காட்டிலும் உயர்ந்த கண்ணன் கண் அல்லது இல்லையோர் கண்ணேங்கிறார் ஆழ்வார். கண்ணன் தான் ரட்சகன், அவனை காட்டிலும் அவர் ரட்சகன் இல்லை அப்படிங்கிறார். இப்போ அப்படியெல்லாம் இருக்கச்ச லோகத்துல உலக மக்கள் ஏன் எல்லா தெய்வங்களையும் நாடி போகிறார்கள்? நீ சொன்னது வாஸ்தவமா இருந்தா எல்லாரும் பகவான நாராயணனை ஆசிரியக்கணும். ஏன் பல தெய்வங்கள், பல தெய்வங்களை ஆசிரியத்து பல ஜனங்கள் எல்லாரும் இருக்காளே, அது ஏன் சாஸ்திரம் இப்படி சொல்றதா இருந்தா அது ஏன் நடக்கிறது என்ன ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு பதில் சொல்றார் சுவாமி. அதாவது ஸ்ரீமன் நாராயணத்தோட வேற தெய்வமே கிடையாது அப்படிங்கிறது கிடையாது. நான் வேதத்திலேயே பல தேவதைகளை சொல்லியிருக்கா, அந்த தேவதைகள் பலன் கொடுக்கறத பத்தியும் சொல்லியிருக்கா. தேவதைனா தெய்வம் அர்த்தம், அந்தந்த தெய்வங்கள்லாம் பலன் கொடுக்கறத பத்தியும் சொல்லியிருக்கா. அதனால எல்லாம் உண்டு. அதனால பகவான் பலன் கொடுக்கறான், அவளும் பலன் கொடுக்கறான் அப்படின்னு வேதத்துல சொல்லியிருக்கு. இதுல சில ரகசியங்கள் இருக்கு, அதெல்லாம் பின்னாடி வரப்போகுது. இதுலயே இதுல பகவான் கிட்ட எல்லா பலனும் கிடைக்கும், அவர்கள்கிட்ட எல்லா பலனும் கிடைக்காது. சில பேர்கிட்ட சில பலன் தான் கிடைக்கும் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து சுக்கராச்சாரியர் சொல்லும் போது யார் யார்கிட்ட என்னென்ன பலன் கொடுக்கும் என்ன ஒரு என்னென்ன பலன் கிடைக்கும்னு ஒரு லிஸ்ட் ஒன்று போடுறார். இந்த தேவர்கிட்ட இந்த பலன் கிடைக்கும், அக்னி கிட்ட ஐஸ்வர்யம் கிடைக்கும், சூரியன் கிட்ட ஆரோக்கியம் கிடைக்கும், அப்படி வரிசையா சொல்லிட்டே வர கிட்டத்தட்ட ஒரு 25-30 தேவர்கள் சொல்றார் அவர். அப்புறம் கடைசியில ஒரு விஷயம் சொல்றார், சர்வ காமஹா அப்படின்னு. இது எல்லா பலனும் கிடைக்கக்கூடிய இடம் எதுனா கிருஷ்ணன் கிட்ட கிடைக்கும்னா. அப்புறம் அகாமகான்னு அடுத்து ஒன்று சொல்கிறார், இந்த எந்த பலனும் வேண்டாம் அப்படிங்கிறவன் கிருஷ்ணன் ஆசிரியப்பான் அப்படிங்கிறது. அடுத்தது எல்லா பலனும் வேணுங்கிறவனும் கிருஷ்ணன் ஆசிரியப்பான், எந்த பலனும் வேண்டாம் அப்படிங்கிறவனும் கிருஷ்ணன் ஆசிரியப்பான் அப்படிங்கிறார். அஹா அகாமகா நிஷ்காமகா ஆப்தகாமகா அப்படிலாம் வேதம் சொல்றதை வச்சு அழகாக சாதிக்கிறார். அந்த மாதிரி பலன்கிறது ஒவ்வொரு பலன் ஒவ்வொரு தேவர்கள்கிட்ட கிடைக்கமா இருக்கும். ஆனால் ஜனங்கள் வந்து ஏன் பகவான் நாராயணன் விட்டு மிச்ச தெய்வங்களை ஆசிரியக்கிறாள் கேட்டால், க்ஷிப்ரம் சீக்கிரமாக பலன் கிடைக்கும் அவர்கள்கிட்ட. பகவான் கிட்ட கொஞ்சம் தாமசிச்சு பலன் கொடுக்கும், கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சு பார்த்து தான் கொடுப்பார். இவர் கொடுத்தா இவனுக்கு நல்லதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் யோசிப்பார். ஒருத்தவர் பலனை கேட்டான்னா உடனே அதை கொடுத்துட்டு அந்த பலன் கிடைச்சி அதனால நம்ம அவசப்படக்கூடாது. பகவான் கிட்ட பலன் கேட்டு வாங்கினவன் அதனால அவன் சிரேயஸை பெறணும், அவன் நல்லா இருக்கணும், சௌக்கியமா இருக்கணும். ஏன்னா இந்த பலன் கேட்டவன ஆயிடக்கூடாது. அதனால பகவான் என்ன பண்ணுவார், ஆராய்ந்து அருள் ஏலோ ரெம்பா வாயின் ஆண்டாள் சொல்ற மாதிரி ஆராய்ந்து அருள்வான். இந்த பலனை உனக்கு கொடுத்தா நல்லதா கொடுக்காட்டா நல்லதா? சில பேருக்கு பலனை கொடுத்தாதான் நல்லது, சில பேருக்கு பலனை கொடுக்காம இருந்தாதான் நல்லது, அப்படிலாம் உண்டு. பகவானுக்கு அது தெரியும். மகாபலி சக்கரவர்த்திக்கு ஐஸ்வர்யத்தை எல்லாம் மொத்தத்தையும் பகவான் பிடுங்கிட்டார், யாசன் பண்ணி எல்லாத்தையும் வாங்கிட்டார், அது நல்லது அவருக்கு. குசேலனுக்கு ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் மொத்தத்தையும் கொடுத்தார், அது அவருக்கு நல்லது. அதனால யாருக்கிட்ட கொடுக்கணும் யார்கிட்ட எடுக்கணும் எல்லாம் பகவானுக்கு தெரியும். பலனை கொடுத்து அனுகிரகம் பண்ணுவார், இல்ல பலனை கொடுக்காம அனுகிரகம் பண்ணுவார், ரெண்டு விதமாயும் பகவான் அனுகிரகம் தான் பண்ணுவார், அது அவருக்கு தெரியும். ஆனால் பிற தேவர்கள்லாம் அப்படி கிடையாது. யாராவது போய் பலனை கேட்டா நம்ம கிட்ட வந்து பலன் கேட்கிறாளேன்னு ஒரு சந்தேகத்தில் ஒரு சந்தோஷத்துல அவர்கள் கொடுப்போம். அவர்களுக்கு அந்த பலன் கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குமானா? அவர்கள் வந்து சந்தோஷத்தோட நம்முடைய பக்தன் நம்ம கிட்ட வந்து கேட்கறான் அப்படின்னு சொல்லிட்டு அதையே ஒரு பெருமையா எடுத்துட்டு பலன் கொடுக்கக்கூடியவர்கள். அதனால க்ஷிப்ரம் அப்படின்னா உடனே பலன் கிடைக்கும். பிரம்மா வந்து ஹிரண்யகசிப்புக்கு வரம் கொடுத்தார் அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரியும். என்னென்னமோ வரம் கேட்டு வாங்கினா பிரம்மா வந்து ராவணனுக்கு வரம் கொடுத்தார் அப்படின்லாம் தெரியும். ஏன் வரம் கொடுத்தார் அப்படின்னா அவன் கேட்கறான், அவன் 10,000 வருஷ காலம் ஹிரண்யகசிப்பு தபஸ் பண்ணான், தபஸ் பண்ணிட்டு அவன் கேட்கறான் வரம். அப்ப பிரம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், இப்படி ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து கேட்கறானே தபஸ் பண்ணி அப்படின்னு ஒரு சந்தோஷம். அதனால நீ கேட்கற வரல கொடுக்குறேன் அப்படிங்கிறார். வரம் கொடுத்தா என்ன ஆகும்னா அதப்புறம் பெருமாள் பார்த்துக்கிறார் அப்படின்னு விட்டார் அவர். அந்த மாதிரி நம்ம ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம கிட்ட ஒரு விஷயம் கேட்டா உடனே நம்ம செய்யலாம் அப்படின்னு நமக்கு தோணும். அந்த மாதிரி தேவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க கேட்டா, அவரை ஸ்தோத்திரம் பண்ணியோ அவரை பூஜை பண்ணியோ ஏதாவது பலனை கேட்டான்னா உடனே வந்து அவர்கள் கொடுத்துடுவார்கள். ஆனா பகவான் அப்படி கிடையாது, விளம்பத்தோட தான் பலன் கொடுப்பான். அதனால லோகத்துல மனுஷர்கள்லாம் எப்படின்னு கேட்டா கொஞ்சம் அவசரக்காரர்கள், இவெல்லாம் உடனடியா பலன் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறான், இப்போ வேண்டாம் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னா அது அவளுக்கு சரிப்படாது. உடனே கிடைக்கிற பலனை விட்டுட்டு பின்னாடி எதுக்கு போகணும் அப்படின்னா அவள் நினைப்பாள்.
இது மனுஷனுடைய சுபாவம். அதனால இவன் இந்த அவசரக்காரர்கள் என்ன பண்றாங்க கேட்டா, இந்த பிற தேவர்களையே கேட்டு அவளே பணம் கொடுக்கறபடினால அதை அவகிட்ட வாங்கிக்கிறான். இததான் பகவத்கீதையில கண்ணன் அழகா சொல்றான், காங்க்ஷந்தஹ கர்மணாம் சித்திம் எதந்த இக தேவதாஹ அப்படின்னு. இவன் அந்த கர்மங்களுடைய சித்தியானது உடனடியா வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவன் அந்தந்த தேவதைகளை இவன் எஜந்தே அந்தந்த தேவதைகளை குறித்து இவன் பூஜையெல்லாம் பண்றான் அப்படின்னா, காங்க்ஷந்த கர்மணாம் சித்தியம் எஜந்த இக தேவதாக. அப்போ அந்த கர்மத்தினுடைய பலன் என்ன கேட்டா, அதுவும் இவளுக்கு உடனே வந்துடுறது அப்படின்னா. கிப்ரம் ஹி மானுஷோ லோகே சித்திர் பவதி கர்மஜா. இந்த மனுஷ லோகத்துல இல்ல சொர்க்க லோகத்துல இவளுக்கு இந்த கர்மத்தினுடைய பலங்கிறது கிப்ரம், உடனடியாக வருது, சீக்கிரமாக கிடைக்கிறது அப்படின்னு சொல்றார். அதனால பிற தேவதைகளை ஆசிரியக்குறவர்களுக்கு அதனுடைய பலமானது சீக்கிரமாக கிடைக்கிறதுங்கிறபடினால, சுலபமாக கிடைக்கிறதுங்கிறபடினால, பகவான் வந்து சில சமயம் தருவான் சில சமயம் தரமாட்டான் அப்படின்லாம் இருக்கிறபடினாலையும், சில சமயம் விளம்பிச்சு தருவான் அப்படின்லாம் இருக்கிறபடினாலையும் அவர்கள் வந்து பிற தேவதைகளே ஆசிரியக்கிறார். அல்ப பலன்களை கேட்கிறவர்கள் பெரிய பலனை பற்றி நினைச்சு பார்க்காமல், பிற்காலத்தில் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத நினைச்சு பார்க்காமல், பகவான் எது கொடுக்குறானோ அதுதான் நமக்கு நல்லது அப்படிங்கிற விஷயம் புரியாமல், இந்த சின்ன பலன் உடனடியாக வேணும் அப்படின்னு ஆசைப்படுற சுவாவம் இவனுக்கு இருக்கிறபடினால, இவன் பிற தேவதைகளை ஆசிரியச்சு அவர்கள்கிட்ட இந்த பலத்தை வாங்கிக்கிறான் அப்படின்னா. இது பாகவதத்திலையும் இந்த விஷயம் நிறையா இருக்கு, பல இடத்துல இருக்கு. நாராயணிய முதலான கிரந்தங்கள்லையும் இந்த விஷயத்த அழகா சொல்றார். சத்ய பிரசாத ருஷிதான் விதிசங்கராதீன் அப்படின்னு ஒரு நாராயணத்துல, சத்ய பிரசாத உடனே பலன் கிடைக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு பரமசிவனை ஆசிரியக்கிறார்கள் அவனுடைய பக்தர்கள் அப்படிங்கிறார். சத்ய பிரசாத ருஷிதானே, ஆனா இன்னொன்னு சொல்ற அவர், உடனே அவனுக்கு கோபமும் வந்துடும் அப்படிங்கிறார். பகவானுக்கு கோபம் வரத்துக்கும் லேட் ஆகும், அது உடனே கோபம் வந்துடாது பெருமானுக்கு, கோவிச்சுக்கிறதும் இவ்வளோதான் கோவிச்சுவார். ஆனால் சத்ய பிரசாத ருஷிதான் விதிசங்கராதி. சில பேர்லாம் கேச்சித்விபோ ஸ்வகுணானுகுணம் பஜந்தா, தன்னுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி அவெல்லாம் பஜனை பண்ணுறாளாம். அதாவது சாத்விக குணம், ராஜச குணம், தாமச குணம் இருக்கோ இல்லையோ, ஏன்னா மற்ற குணங்கள் இருக்க போயினாலும் அந்தந்த தேவதைகளை ஆசிரியக்கிறா. சாத்விக குணம் அதிகமாக இருந்தால் அப்போ பகவான் கிட்ட வருவா, அப்போ அவர்கள்கிட்டேருந்து அந்த பலனை அவள் கேட்டு வாங்கிக்கிறாள் அப்படின்னு இருக்கு. ஆனால் சத்துவகுணம் அதிகமாகி, பொறுமை முதலானதெல்லாம் அதிகமாகி, ஞானங்கிறதெல்லாம் அதிகமாகி, போருங்கிற எண்ணங்கள்லாம் வந்து, பெரிய பலனில் ஆசையெல்லாம் வந்து, அல்ப பலனில் ஆசையெல்லாம் விட்டு இருக்கும்போது பகவான் வந்து பலன் கொடுக்கக்கூடியவனாக கண்ணுக்கு தெரிவான் அப்படின்னு இருக்கு. அதனால க்ஷிப்ரே தர பல பிராப்தி சாதனை தர தெய்வத்திற்கு, இத்தர தெய்வங்கள்லாம் க்ஷிப்ரமான பலன்களையெல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறதை சொன்னவர் என்ன அர்த்தம். இதில் இன்னும் பல விசேஷங்கள் இருக்கு. அதாவது இந்த பலன் வந்து பிற தெய்வங்கள் கொடுக்குற பலன் நல்லதாகவே இருக்கணும் அப்படிங்கிறது நியமம் கிடையாது. நாம் கேட்டோம் அவ கொடுத்தா, அதோடு அவ கதை முடிஞ்சு போச்சு. இது வச்சு நான் கஷ்டப்படுறேனே அப்படின்னா, நீ கேட்ட நான் கொடுத்தேன் அவ்வளோதானே, நீ கஷ்டப்பட்டா கஷ்டப்பட வேண்டியதுதான். தேர்ந்த விஷத்தை கலந்து சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்க, அது ஆரம்பத்தில் வந்து மதுரமாக தான் இருக்கும், ஏன்னா தேன் மதுரம் மூலியம், அதனால் மதுரமாக இருக்கும். ஆனால் அந்த விஷத்தை கலந்தால் அதனுடைய பலன்கிறது பின்னாடி தெரியும். அந்த மாதிரி சில பலன்கள்லாம் என்ன கேட்டியான்னா, முதல்ல ஆரம்பத்தில் மதுரமாக இருந்தால் கூட அது சம்சாரத்தில் இன்னும் பல சிரமங்களை மேலே மேலே அது கொடுக்குமானபடினால, பின்னாடி எத்தனையோ கஷ்டங்கள்லாம் வந்து இந்த இதனாலே இவன் கஷ்டப்படும்படி நேரிடும். அதனால் அப்படிப்பட்ட பலன்கள்லாம் தான் நமக்கு அந்த தேவதைகள்கிட்டேருந்து கிடைக்கும். இப்படியான பலன் தான் பகவான் கொடுக்கறதுக்கு யோசிப்பான், கொடுக்கலாமா வேணாமா இப்படியாவது. சில சமயம் கொடுத்து இவனுக்கு ஞானம் வருமானால் அப்போ கொடுக்கலாம் அப்படிலாம் இருப்பான். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன கேட்டால், கீதையிலேயே கண்ணன் சொல்கிறான், மயைவ விஹிதான் ஹிதான் அப்படின்னு சொல்கிறான். அவர்கள்லாம் அந்த பலனை கொடுக்குறாள்யோ, அந்த பலனை உண்மையில் அவள் கொடுக்கல, நான் தான் கொடுக்குறேன் அப்படின்னு அதையும் ஒன்று சொல்கிறான். அவர்கள் மூலமாக நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறதையும் கண்ணன் சொல்கிறான். அதில் பிற தேவதைகளை ஆசிரியிச்சான்னா, அப்போ அவர்களுக்கு அந்த பலனை பிற தேவதைகள் கொடுக்குறா. இவன் என்ன நினச்சின்னு இருக்கான், அந்த தேவதைகள் கொடுக்குறான்னு நினச்சின்னு இருக்கான். சாட்சாத்தா அவா கொடுத்தா கூட
அவளை கொடுக்கும்படி பண்ணக்கூடியவன் நான் தான், நான் தான் அவள் அவள் மூலமாக அந்த பலனை கொடுக்குறேன் அப்படிங்கிறான். நான் தான் அவளுக்கு அந்த காரியத்தை பண்ணும்படி பண்ணி அதனுடைய பலனாக நானே அவர்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறான். சதையா ஸ்ரத்தையா யுக்தா தஸ்ய ஆராதனமீகதே லபதே தததக்காமானே மயைவ விஹிதான் ஹிதானே. இந்திரன் முதலான தேவர்களை யார் ஆராதனம் பண்றாலோ அவர்களுக்கு அந்த பலன் கிடைக்கும், அந்த பலனை நான் தான் கொடுக்குறேன் அப்படின்னு பகவான் சொல்றான். ஏன்னா சர்வ கர்மங்களுக்கும் பிரபுவாக இருக்கிறவன், பிரபுனா பலத்தை கொடுக்கக்கூடியவன், அகங்கி சர்வ யஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரே வச்ச அப்படிங்கிற கண்ணன். எல்லா யஜ்ஞங்கள் எந்த பூஜை பண்ணாலும் போக்தா நான் தான், என்னதான் பூஜை பண்றா பிரபுனா பலம் கொடுக்கணும்னு அர்த்தம், பலம் கொடுக்கறவனும் நான் தான் அப்படின்னு கண்ணன் சொல்ற மாதிரி பகவான் தான் பலம் கொடுக்குறான், அந்தந்த தேவதைகள் மூலமா பலம் கொடுக்குறான் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா இதெல்லாம் வந்து பல பேருக்கு புரியாது, புரியாமல் மற்ற தேவதைகள் பலம் கொடுக்கறதா நினைச்சுட்டு அதுவும் வேகமா பலம் கொடுக்கறதா நினைச்சுட்டு அவளை ஆசிரியச்சானா அந்த பலன் அவளுக்கு கிடைக்கிறது அப்படின்னு இருக்கு. அடுத்த திருநாமம் காம்யாத்யர்த்தாசிரிதானந்த புருஷார்த்தத விஷ்ணுதீஹி. காமிய பலனுக்காக பகவானை ஆசிரியத்தாலும் அனந்த பலமான மோட்சத்தை கொடுப்பவன் என்று சாதித்தவர் என்ன அர்த்தம். இதில் ஒரு ஒரு தனி விசேஷம் ஒன்று சாதிக்கிறார். ஐஸ்வர்யம் முதலான சாதாரண பலன்களை கேட்டு பிற தேவதைகளை ஆசிரியிக்கிறவர்கள் சாமானிய ஜனங்கள். இதே ஐஸ்வர்யம் முதலான பலனுக்காக பகவானுடைய கோயிலுக்கு போய் சீவன் நாராயணன் ஆசிரியிக்கிறவர்களும் பல பேர் இருக்கா. பெரிய அளவில் வித்தியாசம் தெரியாது. இவன் கேட்கறதும் சாதாரண பலன் தான், அவன் கேட்கறதும் சாதாரண பலன் தான். ஆனால் இது ரெண்டுத்துக்குமே பெரிய வித்தியாசம் உண்டுங்கிறார். அவ பலன் கொடுக்கறதுக்கும் பகவான் சாட்சாத்தா பலன் கொடுக்கறதுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு அப்படிங்கிறார். அவர்கள் பிற தேவதைகள் பலன் கொடுப்பார்களா இருக்கும், பகவானும் பலன் கொடுப்பானா இருக்கும், ரெண்டு பேருக்கும் பலன் கிடைக்கும். ஆனால் பகவான் என்ன பண்ணுவான், இந்த பலனை கொடுத்து அதனுடைய தொடர்ச்சியா மேலே செலுத்து கொடுப்பான். அவர்கள்லாம் பலனை கொடுத்து அதோட கதை முடிஞ்சு போச்சு, விட்டுடுவான். ஆனா இவன் என்ன பண்ணான், என்கிட்ட வந்து இவன் இந்த பலனை கேட்டானே அப்படிங்கிறதுனால இவனுக்கு ஞானம் வரத்துக்கான உபாயம் என்னன்னு பார்ப்பான் பகவான். அவனுக்கு ஏதோ ஒரு உபாயம் பண்ணி அவனுக்கு ஞானத்தை வரப்பண்ணி அவனுக்கு ஆச்சாரிய சம்பந்தத்தை கொடுத்து மெதுவாக வைராக்கியம் வரப்பண்ணி உபாயத்தில் மூட்டி அவனை மோட்சம் வரும் வரைக்கும் பகவான் பண்ணிட்டு தான் விடுவான். பகவான் கிட்ட வேற ஏதாவது பலனை கொண்டு போய் கேட்டவன் இருக்கானே அவன் வந்து மோட்சத்துக்கு போவான். இந்த ஜென்மத்திலேயோ அடுத்த ஜென்மத்திலேயோ அவனுக்கு ஞானம் ஆச்சாரிய சம்பந்தம் உபாய சம்பந்தம் இதெல்லாம் மெதுவாக வந்து அவன் மெதுவாக மோட்சம்னா என்னன்னு கேட்டு மோட்சத்துக்கு போயிடுவான். அது வரைக்கும் கொடுத்துட்டு தான் பகவான் விடுவான். ஆனால் பிற தேவர்கள்லாம் அதை செய்ய மாட்டார்கள். பலன் கேட்டால் அந்த பலனை கொடுத்துட்டு அதோடு விட்டுடுவார்கள். இப்படின்னு ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்கு. ஏன் பகவான் இப்படி பண்ணுறான் அப்படின்னா அதுதான் கருணையினாலே பண்ணுறான். அதாவது கருணையினால பலன் கொடுக்கறதுக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு இதனால பலன் கொடுக்கறதுக்கும், அதாவது நீ கேட்டையே நான் பலன் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு தர்மத்துக்காக பலன் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பகவான் வந்து கருணையினால பலன் கொடுக்குறபடினால இவன் இங்கே அங்கெல்லாம் எங்கேயும் போகாமல் என்கிட்ட வந்து கேட்குறானே அதனால இவனுக்கு நான் பலன் கொடுக்குறேன் அப்படின்னு இவன் கேட்ட பலன் கேட்காத பலன் எல்லாருமே கொடுப்பான். சாமி தேசியன் அழகா சொல்ற, கங்கையில ஒருத்தன் போய் குளிச்சானா, வெயில்ல வந்தவன் ரொம்ப தூரம் வெயில்ல வந்தவன், அந்த களைப்பு தீர அந்த தாபம் தீர கங்கையில குளிச்சான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு அந்த தாபம் போகும். அதே மாதிரி அதே வெயில்ல வந்தவன் கங்கையில குளிக்காமல் ஒரு சாதாரண குளத்துல குளிச்சான்னு வச்சுக்கோங்க, அப்பவும் அவனுக்கு தாபம் போகும். ஆனா இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. என்னன்னு கேட்டா, சாதாரணமான ஒரு மடுவில் ஒரு குட்டையில குளிச்சானா அவனுக்கு தாபம் மட்டும் போகும், ஆனா கங்கையில குளிச்சானா அவனுக்கு தாபமும் போகும் பாபமும் போகும் அப்படின்னு இருக்கு. ஏன்னா அது புண்ணிய நதியானபடினால அவனுக்கு அப்ப தாபம் அப்பாபம் அப்பி அப்படின்ற தயாசுகத்துல தாபமும் போகும் பாபமும் போகும். அந்த மாதிரிதான் பிள்ளை தேவர்கள் கிட்ட பலன் கேட்கறதுக்கும் பகவான் கிட்ட பலன் கேட்கறதுக்கும் இருக்கிற வித்தியாசம். அங்க போனா அவர்கிட்ட போனா அந்த பலன் மாத்திரம் கிடைக்கும், பகவான் கிட்ட வந்தா அந்த பலனும் கிடைக்கும், கூட கொஞ்சம் பாப்பம் போகும். பகவான் கிட்ட வந்து கேட்டபடினால கொஞ்சம் பாப்பம் போகும்.
அதனாலே கொஞ்சம் ரஜோகுணம் தமோ குணங்கள்லாம் குறையும், அதனாலே கொஞ்சம் சத்துவகுணம் அதிகமாகும். ஒரு தடவை போய் பலனை கேட்டவன் திருப்பி திருப்பி வரணும்னு ஆரம்பிப்பார். மேலே மேலே வரணும் அப்படின்னு ஆரம்பித்து கடைசியில் பகவானுடைய சிறந்த பக்தனாக அவனே மாறி கடைசியில் இந்த காமிய பலன்களையெல்லாம் இவன் விட்டுட்டு அனந்தமான பலனை கொடுப்பான். இப்படி மோட்ச பலனையும் தரத்துக்கான வழியை பகவானே பார்த்து பண்ணுவான் அப்படிங்கிறது இவன்கிட்ட இருக்கு விசேஷம். இதுக்கு பல உதாரணம் இருக்கு. குறிப்பான மூணு உதாரணம் சுவாமியை சாதிக்கிற ஜனகன், அம்பரீஷன், கேகயன் அப்படின்னு மூணு உதாரணத்தை சாதிக்கிற ஜனக மகாராஜர் இருந்தார். அம்ப இவெல்லாம் புராணங்கள்ல ரொம்ப பிரசித்தமானவர்கள். இவர்கள்லாம் ஜனக மகாராஜர் வேதத்திலே பிரசித்தமானவர். ஜனக மகாராஜர்லாம் யாகாதி கர்மங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தவர்கள். கடைசியில் அவர்கள்லாம் பகவத் பக்தர்களா மாறி, ரொம்ப சிரேஷ்டமான பகவத் பக்தர்களா மாறி, கர்மனைவிகி சம்சித்தி மாஸ்திதா ஜனகாதயான்னு சொல்லும்படி கர்மம் பண்ணி பிரதேவதைகளை பூஜிச்சு, அதுக்கப்புறம் மெதுவாக கொஞ்சமாக பகவத் பக்தால மாதிரி, அதுக்கப்புறம் அதே கர்மத்தினாலேயே பகவானை பூஜிச்சு சித்தி பெற்றவர்கள். அது மாதிரி அம்பரீஷ மகாராஜ சரித்திரம் அப்படிதான் இருக்கு. அதே மாதிரி கேகே ராஜர் இருந்தார், அவருடைய சரித்திரம் அப்படிதான் இருக்கு. ஆஹா, ஜனக அம்பரீஷ கேகே மகாராஜ அது எல்லாம் எப்படி சித்தியை பெற்றிருந்தாலும் அந்த மாதிரி இவர்கள் வந்து பகவான் கிட்ட போய், சர்வேஸ்வரன் கிட்ட போய் இந்த பலனை கேட்டானா அவர்களுக்கு வந்து மோட்ச பரியந்தம் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது. சுவாமி தேசிகனுடைய வழி என்ன கேட்டானா, விடாய் தீர கங்கா ஸ்நானம் பண்ண பாபம் போகுமா போலே, விஷய சுபாவத்தாலே ஆனுஷங்கிகமாய் பாபக்ஷயம் பிறந்து ரஜசமஸ்களுக்கு சரை சாய்ந்து சத்துவ உன்மேஷம் உண்டாய் ஜனக அம்பரீஷ கேகயாதிகளுக்கு போலே கிரமேண மோட்ச பரியந்தமாய் விடும் அப்படின்னு. அதாவது பாபக்ஷயம் பிறந்து அப்படிங்கிற பகவான்கிட்ட கேட்டால் பாபங்கள்லாம் கொஞ்சம் விஷய சுபாவத்தாலே ஆனுஷங்கிகமாய் பாபக்ஷயம் பிறந்து, அதாவது எந்த விஷயத்தை இவன் பகவான்கிட்ட போய் கேட்குறானோ அந்த விஷயத்தை பகவான் கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, அந்த விஷயத்தினாலேயே துக்கம் வரும் இவனுக்கு பின்னாடி. ஐயோ இதை போய் கேட்டோமேன்னு முடி, அப்போ துக்கம் வரும்போது ஞானம் வரும். இதெல்லாம் பகவானே பண்ணான். நீ இதுதானே கேட்ட எச்சா இது எவ்வளோ கஷ்டம் பாரு அப்படிங்கிறத அதை புரிய வச்சு அதுலேயே அந்த விஷயத்திலேயே வைராக்கியத்தை உண்டு பண்ணி இவனுக்கு சத்துவத்தை அதிகமாக்கி ஞானத்தை உண்டு பண்ணி இத்தனை காரியங்கள்லாம் பண்ணி பகவான் வந்து இவனை மோட்ச பரியந்தம் ஆக்கி விட்டுடுவானான். ஆக இப்படி இருக்கிறபடினால இது மற்ற தேவர்களுக்கு கிடையாது அப்படின்னு இருக்கிறபடினால இது ஒரு பெரிய வித்தியாசம். அதனால் எதுவானாலும் பகவான் நாராயணன் கிட்ட கேட்டு வாங்கணும் அப்படின்னு ஆச்சு. காமியாத்யர்த்தா ஸ்ரிதா அனந்த புருஷார்த்தத விஷ்ணுதீஹி, திருநாமத்தில் ரொம்ப அழகாக இருக்கு. ஒரு அல்ப பலனுக்காக பகவானை ஆசிரியத்தாலும் கடைசியில் முடிவு என்னன்னு கேட்டால் அனந்த பலமான மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது இதனுடைய முடிவு அப்படின்னு இது பெரிய விசேஷம். அடுத்த திருநாமம் அஜ்ஞான்யதேவ யதன பிரீத விஷ்ணு பிரசாதகா அப்படின்னு. சரியான ஞானம் பெறாதவர் இதர தேவதைகளை பூஜித்தாலும் விஷ்ணு பகவானே பிரீத்தி அடைவான் என்பதை சொன்னவர். அடுத்த விஷயம், பிற தேவதைகளை குறித்து அத்திரு ஆசனங்கள் பூஜைகள்லாம் பண்ணுறவா, அதில் அந்த தேவர்கள் பிரீத்தியாய் பணம் கொடுக்கிறார் அப்படின்னு நினச்சிருந்துருக்கா. ஆனால் உண்மையில் அந்த தேவதைகள் மட்டும் இல்லை, உள்ளே இருக்கிற பகவான் தான் சாட்சாத்தாக பிரீத்தனாரானா. யார் யார் எந்தெந்த தேவதையை பூஜித்தாலும் நான் தான் அதனாலே பிரீத்தி அடைகிறேன் கண்ணன் சொல்லியிருக்கான் பகவத்கீதையிலும். யோ யோ யாம் யாம் தனும் பக்தா ஸ்ரத்தையா அர்ச்சித்து மிச்சதி தஸ்ய தஸ்ய அசலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம் யகம் சதையா ஸ்ரத்தையா யுக்தா அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு ஆச்சரியமான விஷயம் கண்ணன் சொல்றான். யோ யோ யாம் யாம் தனும் பக்தா, யார் யார் எந்தெந்த தேவத்தை ஆராதம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப பக்தியோடு கூட ஆராதம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி, ஸ்ரத்தையோடு கூட ஆராதம் பண்ணணும்னு நினச்சி, ஆதித்யனையும் இந்திரனையும் பரமசிவனையும் பிரம்மாவையோ வாயுவையோ அக்னியையும் யார் யார் ஆராதனம் பண்ணுறாளோ தஸ்ய தஸ்ய அச்சலாம் ஸ்ரத்தின் அவள் ஸ்ரத்தையோடு பண்ணணும்னு ஆசைப்படுறாள்யோ அந்த ஸ்ரத்தையே நான் தான் கொடுக்குறேன்றான் பகவான். தஸ்ய அஜானத்தோப்பி மத்தனு விஷயம் ஏஷா, அவளுக்கு அந்த ஸ்ரத்தையை கொடுத்து நீங்களாம் நன்னா பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி அந்த ஆராதனத்தை நடத்தி வைக்கிறேன் நான் தான். ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் ஒரு கருணையினால தான் பகவான் பண்ணுறான். ஏன்னா இவன் ஒரு சாஸ்திரத்தில் விசுவாசத்தோடு கூட ஒரு தெய்வத்தில் விசுவாசத்தோடு கூட இங்கே வந்திருக்கான். இங்கே வந்து அந்த தேவதையை பூஜிக்கிறான், இந்த தேவதை பலன் கொடுக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கோம் இல்லையோ. அதனால் வாயவிய யாகம் பண்ணால் வாயு தேவத்தை பலன் கொடுக்கும் இருக்கோம் இல்லையோ, அப்போ வாயு தேவத்தை பலன் கொடுக்கும் அப்படின்னாலும் வாயவிய யாகம் பண்ணலாம் அப்படின்னு பண்ணி வாயு தேவதையை குறித்து யாகம் பண்ணான்னு வச்சுக்கோங்க. அப்போ வேதம் சொன்ன விஷயத்தில் ஒரு விசுவாசம் இருக்குது.
அப்ப அந்த தெய்வத்தங்கிட்ட ஒரு விசுவாசம் இருக்கு, ஒரு பக்தி இருக்கு. இத்துடையோட ஒருத்தன் வந்தான்னா அப்ப அவனை பாழ் பண்ணக்கூடாது, அவனுக்கு பலன் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும் கேட்டானா, அவன் இதை காட்டில் மோசமான வேற வழிக்கு போறான். இந்த பலன் இதுல கிடைக்கலையா, வைதிகமான வழியில வேதம் சொன்ன வழியில பலன் கிடைக்காட்டா அப்ப வேற வழிக்கு போவான். ஐஸ்வர்யம் கேட்கறான் அப்படின்னா வேதம் சொன்ன வழியில பார்க்கறான், அக்னியை பூஜிச்சு ஐஸ்வர்யம் கிடைக்கும் அப்படின்னா அக்னி வச்சு பூஜை எல்லாம் பண்றான், ஐஸ்வர்யம் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, அடுத்து திருட ஆரம்பிச்சிருவான். ஆனா இந்த வழி நேர் வழி வரல அப்படின்னா வேற என்ன வழி இருக்கும் அப்படின்னு பார்த்து அதுல போயிடுவான். அதனால பகவான் என்ன பண்றான் கேட்டா, இவன் ஏதோ இந்த சாஸ்திரியமான ஒரு வழியில வந்திருக்கானோ இல்லையோ, அதனால இவனை நம்ம கை விட்டுட்டோன்னா இவன் வந்து பாழாயிடுவான், இவன் மோசமாயிடுவான். அதனால இவனை நல்லபடியா நாம அழிச்சுன்னு போனோம் அப்படிங்கிறதுக்காக இவன் எந்த அளவு சிரத்தையோட வரானோ அதே அளவு சிரத்தையோட கூட அவனுக்கு அந்த காரியத்தை நல்லா நடத்தி இருக்கும்படியாக பகவானே சங்கல்பம் பண்றானாம். யோயோ யாம் யாம் தனும் பக்தா ஸ்ரத்தையார்ச்சிதும் இச்சதி தஸ்ய தஸ்ய அசலாம் ஸ்ரத்தாம் தாமே விததாம்யஹம். அழகா பாஷ்யத்தில் சாதிக்கிறார், அவனுக்கு தெரியும் அந்த விஷயங்கிறார். பகவான் தான் வந்து இதெல்லாம் நடத்தி இருக்கிறான் அப்படிங்கறதெல்லாம், கண்ணன் தான் நடத்தி இருக்கிறான் அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. ஆனா தாமேவ விதுதாம் யகம், நான் தான் அவனுக்கு அந்த ஸ்ரத்தையோட அவனுக்கு அந்த காரியத்தை பண்ணும்படி பண்றேன். சதையா ஸ்ரத்தையா யுக்தா தஸ்ய ஆராதனமீகதே. அவன் வந்து ஒரு விக்னமும் இல்லாமல் அந்த ஸ்ரத்தையோட கூட தஸ்ய ஆராதனமீகதே, அந்த தேவதையை குறிச்சு ஆராதனம் பிரீதமான கர்மம் என்னவோ அதை பண்றான். லபதே தற்கான் மையைவ விஹிதான் ஹிதான். அவன் ஆராதனம் பண்ணா கூட கடைசியில் அந்த ஆராதனத்தில் பிரீத்தினமும் எனக்கு தான் வருது. அதனால அந்த தேவதைகள் உள்ளுக்குள்ளே இருந்து பலனை கொடுக்கணும் நான் தான். ஏன்னா எல்லா தேவதையும் தேவதையாக வச்சவன் நான் தான், அந்த தேவதைக்குள்ளே அந்தரியாமியாக இருக்கிறவனும் நான் தான். இந்திரன்னா இந்திரனுக்குள்ளே பகவான் இருக்கார், அப்புறம் சூரியன்னா சூரியனுக்குள்ளே பகவான் இருக்கார், யமன்னா யமனுக்குள்ளே பகவான் இருக்கார், வாயுனா வாயுக்குள்ளே பகவான் இருக்கார். எல்லாருக்குள்ளேயும் பகவான் இருக்கிறபடினால எல்லா ஆராதனத்தையும் பகவானே ஏற்றுக்கிறான், அவனும் ஏத்துக்கிறா பகவானும் ஏத்துக்கிறா சாத்தாதிகள் போலே அப்படின்றா. சாத்தத்துல பிராமண போதம் சொல்லி இருக்கு, அந்த பிராமணத்துல பிதரு பிதாமகா பிரபிதாமகள்ல ஆவாகனம் பண்றா, ஆவாகனம் பண்ணி பிராமண போதம் பண்ணி இதனால பிதாவுக்கு பிரீத்தி வந்தது அப்படின்னா அவன் இந்த பிராமணருக்கு சாத்தவருக்கு பிரீத்தி வந்தா இல்லையா அப்படின்னா இவருக்கும் பிரீத்தி வரும், இவருக்கும் பிரீத்தி வரும். அப்புறம் வந்து நம்மளுடைய பித்திருக்களா இருந்தா இல்லையோ அவளுக்கும் பிரீத்தி வரும், ரெண்டும் வரும். இவருக்கு பிரீத்தி வருது பிரத்யட்சமா தெரியுது, பித்திருக்களுக்கு பிரீத்தி வருதுங்கிறது சாஸ்திரம் சொல்றது. அப்ப இதனாலே அவர்கள்லாம் பிரீத்தரானார்கள் அப்படின்னு தானே இருக்கு. அதே மாதிரி தான், அதே மாதிரி இங்கேயும் எந்தெந்த தேவதையை பூஜிக்கிறாளோ அந்தந்த தேவதைகளுக்கும் திருப்தி உண்டு, அது நன்னாவே தெரியும். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பகவான் இருக்காங்களோ அவனுக்கும் திருப்தி உண்டு, அவனும் பிரீத்தனாரான், பிரீத்தனாய் அவன் தான் பலனை எல்லாம் இவளுக்கு கொடுக்கறான் அப்படின்னு. சதையா ஸ்ரத்தையா யுக்தா தஸ்ய ஆராதனமீகதே லபதே ச தத்காமான் மயைவ விஹிதான் ஹிதான் வஸ்துதா மத ஆராதனத்வாத். உண்மையில அவன் என்னதான் ஆராதனம் பண்ணான்னு சுவாமி தேசிய விஷயம் சொல்றேன்னா, சட்டைக்கு மாலையிட்டா போலே அப்படிங்கிற, சட்டையில மாலையிட்டான், சட்டைக்கு மாலைன்னு அர்த்தம் இல்லையே, உள்ளுக்குள்ள இருக்க சரீரத்துக்கு மாலையிட்டாதான் அர்த்தம். அந்த மாதிரி அந்தந்த தேவரத்துக்கு தேவர்கள்லாம் சட்டை மாதிரி பகவான் மேல இருக்கா, மொத்த பேர் உள்ளுக்குள்ள பகவான் இருக்கான். அப்போ அந்த சட்டைக்கு மாலையிட்டானா உள்ள இருக்க சரீரத்துக்கு மாலையிட்ட மாதிரி தான் இது வந்து சேரும் அப்படின்னு அர்த்தம். அந்த வத்து பலம் தேசாம் தத்பவத்யல்பமே தசாம். அடுத்து கண்ணன் சொல்றான் அந்த வத்து பலம், ஆனா அவர்கள் மூலமா நான் கொடுக்குற பலம் இந்த கொள்ளியோ இது வந்து சாதாரண பலம், அந்த வத்தான பலம் முடிஞ்சு போயிடும். தேவான் தேவயஜோ யாந்தி மத்பக்தா யாந்தி மாமபி. அப்படி தேவர்களை போய் கேட்டவார்கள் கொள்ளியோ அவர்களாம் அந்த தேவலோகத்தை அடைவார்கள். மத்பக்தா என்கிட்ட வந்து கேட்கிறவா என் லோகத்தையும் வந்து அடைவார்கள். கடைசியில் அவளை என்னுடைய லோகத்துக்கு நான் அழிச்சுட்டு போவேன் அப்படின்னா. அல்பவத்து பவம் தேசாம் தேசாம் தத்பவத்யல்பமேதசாம். அல்பமேதசம்னா அல்பஜானம், பெரிய அளவில் ஞானம் இல்லாமல் இந்த மாதிரியான பூஜைகள்லாம் பண்றவர்களுக்கெல்லாம் பலமானது அந்தவத்து நான் முடிவுறும் அப்படின்னு அர்த்தம். ஏதோ பலம் கிடைக்கும் அனுபவிப்போம் முடிஞ்சு போயிடும் அதோட. ஆனா என்ன வந்து ஆசிரியர்களுக்கு அது முடிவில்லாத பலன், மோட்ச பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அது பின்னாடி சொல்ல போற. இப்படியாக பகவத்கீதையில இன்னும் பல இடத்துல இருக்கு, பகவத்கீதையில இந்த ஒரு இடத்துல மாத்திரம் இல்லை, இன்னும் பல இடங்கள்ல கண்ணன் வந்து இந்த விஷயத்தை விஸ்தாரமாகவே சொல்றார். அதனால அதையெல்லாம் வச்சு பார்த்தோம்னா அப்போ வந்து பிற தேவதைகள் தேவதாந்தரங்கள் வந்து ஆசிரியிச்சா கூட அப்போ பகவானை தான் அது பூஜிச்சதாக ஆகும், அதனால பகவான் தான் பிரீத்தி அடைவான் அப்படின்னு. அஜ்ஞான்ய தேவ எதன பிரீத விஷ்ணு பிரசாதகாக, அந்த பகவான் தான் பிரீத்தி அடைவான் அப்படிங்கிறத சொன்னார். அழகா சொல்லும்போது சுவாமி தேசியினுடைய பங்கிகளை சொல்லும்போது
இந்த தேவதாந்தரங்களை பகவத் சரீரம் என்று அறியாது பற்றினார்க்கு. சார்வாகனாக இருப்பான் ஒரு சேவகன், ராஜாவின் உடம்பிலே சந்தனாதிகளை பிரயோகிக்க ராஜசரீரத்தில் ஆத்மா பிரீத்தனாமா போலே வஸ்துவருத்தியில் சர்வேஸ்வரனே ஆராத்தியன். ஆனாலும் ஏபி அந்நிய தேவதா பக்தாக என்கிறபடியே சாஸ்திரார்த்த வைக்கல்யம் உண்டானபடியாலே அவற்றில் சொன்ன பலம் விகலமாம் அப்படிங்கிறார். சார்வாகனாக இருப்பான் ஒருத்தன், ராஜாவுக்கு சந்திரம் பூசினானா, சரீரத்துக்கு சந்திரம் பூசினானா, சரீரத்துக்கு திருப்தியா ஆத்மாவுக்கு திருப்தியா அப்படின்னு கேட்டால் ஆத்மாவுக்கு தான் திருப்தி. சரீரத்தில் சந்திரம் பூசி அப்படின்னால சரீரத்துக்கு சுகம் கிடையாது, சுகங்கள் சரீரத்து ஆத்மாவுக்கு தானே சுகங்கிறது வரப்போகுது, துக்கமானாலும் ஆத்மாவுக்கு நமக்கு தானே துக்கங்கிறது வரப்போகுது, சரீரத்துக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் சார்வாகனாக இருப்பான் ஒருத்தன் சார்வாகன், சார்வாகனா என்ன கேட்டால் ஆத்மாவே கிடையாதுங்கிறவன், நாஸ்திகன், சரீரம் மட்டும்தான் இருக்கு ஆத்மா கிடையாது அப்படிங்கிறவன். அவன் வந்து ஒரு ராஜாவுக்கு சந்திரம் பூசினானா, ராஜாவுக்கு சந்திரம் பூசினா கூட ராஜா அதுக்காக சரீரத்துக்கு திருப்தி வரும் வராதே, சார்வாகன் பூசினா கூட ஆத்மாவுக்கு தானே திருப்தி வரும், ஆத்மாவே கிடையாது நீ வந்து சொன்னா கூட அந்த சரீரத்துக்கு சந்திரம் பூசினா ஆத்மாவுக்கு தானே திருப்தி வரும். அந்த மாதிரி இவன் தெரிஞ்சு பண்ணாலும் சரி தெரியாத பண்ணாலும் சரி இவன் எந்த தேவதையை பூஜிச்சாலும் எனக்கு தான் திருப்தி வரும்டா கிருஷ்ணன், அந்த தேவதைக்குள்ளே இருந்து நான் தான் பிரீத்தனாரே, கடைசியில் பலனையும் நான் தான் கொடுக்குறேன் அப்படின்னுட்டா. இப்படி சக்கர அகமுகி சர்வ யஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரே வச்ச இது பகவான் இருக்கார் அப்படிங்கிறத சாதிச்சார். அடுத்த திருநாமம் அஜ்ஞான்யதேவ யஜன பல வைக்கல்ய சாதக. அஜ்ஞர்களாக அந்நிய தேவ யஜன சரியான ஞானம் இல்லாமல் பிற தேவதையை பூஜித்தால் அந்த பலனில் குறைவு வரும் என்பதை சாதித்தவர். போன திருநாமத்தில் சொன்ன முறையில் பிற தேவதைகளை பூஜிக்கிறான் ஒருத்தன், அதாவது தேவதாந்தர பஜனத்தில் ரெண்டு விதம் உண்டு, ஒன்று இந்த தேவதைகள்லாம் பகவானுடைய சரீரங்கள் என்று வச்சிருந்து அந்த தேவதைகளை பூஜிக்கிறது, ஒன்று இந்த தேவதைகளுக்கும் பகவானுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நினச்சி பகவானை விட்டுட்டு இந்த தேவதைகளை பூஜிக்கிறது அப்படின்னு ஒன்று. அப்போ சரியான ஞானம் இல்லாமல் பகவானை விட்டுட்டு பிற தேவதைகளை யாராவது பூஜித்தார்னா அப்பவும் பகவானுக்கு தான் திருப்தி வரும்னு சொல்லிட்டார், அப்பவும் பகவான் தான் பலன் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் அந்த பலன் குறைவானது. இந்த தேவர்கள்லாம் பகவானுடைய சரீரங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சிருந்து அந்த தேவதையை பூஜித்தார்னா அப்பவும் பகவான் தான் திருப்தி அடைவர், அப்பவும் பகவான் தான் பலன் கொடுப்பார், ஆனால் அந்த பலம் பூர்ணமானது அப்படின்னு ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆனால் இல்லை பகவானே தான் பலன் கொடுக்குறான், அந்த தேவர்கள் மூலமாக தான் பலன் கொடுக்குறான், ஆனால் இவன் எந்த மாதிரி புரிஞ்சுக்கிறான் அப்படிங்கிறத வச்சு அந்த பலன் வந்து குறைவாகவும் பூர்ணமாகவும் அப்படி வரும் அப்படிங்கிறது. இதையும் பகவத்கீதையில் கண்ணன் சொல்லியிருக்கான், நம்ம எப்படி செய்தாலும் பகவான் தான் பிரீத்தி அடைகிறான் அப்படிங்கிறது பொது, எப்படி செய்தாலும் பகவான் தான் பலன் கொடுக்குறான் அப்படிங்கிறது பொது. ஆனால் கூட பகவானை பற்றி தெரிஞ்சுக்காமல் பிற தேவதையில் பூஜிச்சான்னா அப்போ பகவான் பலனில் குறைவோடு தான் கொடுப்பான் அப்படின்னா, ஏன் குறைவு கொடுப்பான் அப்படின்னா, தேப்பி மாமே உன்தேய எஜந்தி அவிதி பூர்வகம் அப்படின்னு கண்ணன் வந்து பகவத்கீதையில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கான். ஏபி அந்ய தேவதா பிற தேவதைகளை பக்தர்களாக இருக்கிறவர்கள் என்னை விட்டுட்டு பிற தேவதைகளை பூஜை பண்ணான்னா அது அவிதி பூர்வகம், அவள் அவிதியாக பண்ணுறான்னு அர்த்தம், சாஸ்திரப்படி அவள் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சாஸ்திரப்படி பண்ணுறதாருந்தா என்னோட சேர்த்து தான் பண்ணணும், என்னை விட்டுட்டு பண்ணுறாருந்தா அவிதி பூர்வம் அவிதியாக பண்ணுறான். சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால் ஸ்ரீமன் நாராயணனே பரதெய்வம் அப்படின்னும், அவனே ஆச்சார பிரபுவோ தர்மஹா தர்மச பிரபுவோ அச்சுதா அப்படின்னும், சகல பலன்களும் அவனே கொடுக்குறான் அப்படின்னும் பகவத்கீதையில் கண்ணனே ஸ்பஷ்டமாகவும் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறபடினால பகவான் தான் எல்லா தேவர்களுக்கும் அந்தராத்மாவாக இருந்துட்டு அந்த காரியத்தை நடத்தி கொடுக்குறான். அவரவர் தமதமது அறிவரி வகை வகை, அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள், அவரவர் இறையவர் குறைவில் அறி இறையவர், அவரவர் விதி வழி அடைய நின்றனரே அப்படின்னார் ஆழ்வார். அவரவர் தமதமது அறிவறி வகை வகை, அவரவர் என்ன பண்ணுவா, தமதமது அறிவகை, அவளுடைய ஞானம் எந்த அளவு போகுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து, அவரவர் இறைவர் இவர் தான் என்னுடைய இறைவர், இவர் தான் என்னுடைய தெய்வம் அப்படின்னு, ஏன்னா அடி அடைவர்கள் இப்போ அவளுடைய திருவடியை பூஜிப்பார்கள். எல்லாருமே வந்து பகவத் பாரம்பரியத்தை புரிஞ்சுட்டு பகவானே பரதேவதைங்கிறத புரிஞ்சுட்டு உபநிட தத்தத்தை புரிஞ்சுட்டு கிருஷ்ணன் வந்து ஆசிரிப்பான்னு சொல்ல முடியாது. ஞானங்கிறது எல்லாருக்கும் வந்துடாது, அவரவளுடைய ஞானத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த மூர்த்தியை சாத்தியும் போர்த்தியும் ஏற்றியும் வைப்பார்கள். கல்லில் இருக்கிற மூர்த்தியும் அங்கங்கே சாத்தியும் போர்த்தியும் ஏற்றி வைப்பார்கள். அதான் ஆழ்வார் சொல்றது, அவரவர் தமதமது அறிவறி வகை வகை, அவரவர் இறைவர் என அடி அடைவர்கள் அப்படின்னு விட அடைவர், அவரவர் இறையவர் குறைவில,
அவர்களுக்கும் குறைவில்லை, அந்த இறைவர்களுக்கும் குறைவில்லை. ஏன்னா அவர்கள் பலனை கேட்கறா, பலன் கிடைக்கிறது. அந்த இறைவர் என்ன கேட்டா, அவர்கள் இவர்களாலே பூஜிக்கப்பட்டு இந்த பலனை கொடுக்கறான், அதுலயும் ஒன்றும் குறைவில்லை. அவரவர் இறைவர் மனோ ரொம்ப அழகா பேசுறார், எத்தனை சமாதானமா பேசுறாரு. அவரவர் இறையவர் குறைவிலர், அப்புறம் என்ன கேட்டா, இறையவர் அந்த இறைவர் கழியும், அவரவர் விதி வழி அடைய நின்றனரே, அவரவர் விதி வழி அடையும்படியாக அவர்கள் நிற்கிறாளாம். இதெல்லாம் அவர்களுக்கு பலன் கொடுக்கும்படியாக, அவர்களுக்கு பலம் கொடுக்கும்படியாக இறைவர்கள் இருக்கையோ, அப்படி பகவான் வச்சிருக்காங்க. அவ்வாறு என்ன கேட்டா, நம்ம ஒருத்தர்கிட்ட போய் பலம் கேட்கிறோம், ஒரு அக்னி பகவான் கிட்ட போய் பலம் கேட்கணும்னு வச்சுக்கோம். பலம் கேட்டா அக்னி பகவான் பலம் கொடுக்கறாரு இல்லையோ, பகவான் என்ன பண்ணிருக்கான்னு கேட்டான்னா, நம்மள அக்னி தேவன் கிட்ட பலன் கேட்கும்படி நம்மள வச்சிருக்காங்க, நமக்கு பலன் கொடுக்கும்படி அக்னி பகவான் வச்சிருக்கான். ஏன்னு கேட்டா, அவர் பண்ண புண்ணியம் அது, அவர் பண்ண புண்ணியம் வேணா அவர் மேல இருக்க, நம்ம பண்ண புண்ணியம் நம்ம கீழே இருக்கும். அவ்வளவுதான், அவளுடைய கர்ம பலன் இருக்கோ, நம்மளே பேசுறோமோ இல்லையோ, என் கர்மம் நான் இங்க இருக்கேன், உன் கர்மம் நீ அந்த மேல இருக்க அப்படின்னு. நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாதான் படிச்சோம், ஒன்னாதான் பாஸ் பண்ணோம், ஒன்னாதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்தோம், ஆனா நான் இன்னும் இப்படி இருக்கேன், நீ அப்படி இருக்க, என்ன கர்ம பலன்? அந்த மாதிரி அக்னி பகவான் பண்ண கர்மம் இருக்கோ இல்லையோ, அதனுடைய பலன் என்ன கேட்டானா, அவன் பலம் கொடுக்கற ஸ்தீதியில அவர் இருக்கார், நம்ம கேட்கிற ஸ்தீதியில நாம இருக்கோம். இது நம்மளுடைய பாக்கியம், அது அவருடைய பாக்கியம். அதனால அவரவர்களுக்கு அந்தந்த கர்மத்துக்கு ஏற்ற மாதிரியான பலன். ஏன்னா யுக ஓட்டியும் என்ன அழகா சொல்ற, பிரம்மாவுக்கு பிரம்மாஸ்தானம் எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டானா, பல யுக காலங்கள் விஷ்ணு ஆராத்திய பத்மபூஹு, பல யுக பகவான் விஷ்ணு ஆராதனம் பண்ணி கடைசியில அந்த ஸ்தானத்தை பிரம்மா வாங்கிட்டார் அப்படின்னு மகாபாரதம் சொல்றது. மனு முதலான மன்வந்தர அதிபதிகள்லாம் பகவான ஆராதனம் பண்ணி அர்ச்சன் சமர்ச்சி நிகமே நிகம பிரசூனேகி நாசந்தயா கமலையாச்ச சமய யுவாம்சம் மாதஸ்திரம் நிரவிசன் நிஜமாதிராஜ்யம் மான்யா மனு பிரபுத்தியோபி மகிழ்ச்சி தத்தே. மனு இருக்கார்கள் யோ, சுவாயம் பூமனு வைவசத முதலானவர்கள்லாம், அவர்கள்லாம் பூதேவியோடு கூட இருக்கக்கூடிய பகவானை பல வருஷ காலங்கள் பூஜித்து அதனுடைய பலனாக தான் பூதேவி பூமிக்கு அதிபதியாக இருக்கான். அவெல்லாம் அந்தந்த ஸ்தானத்தை பெற்றுக்கிறாள் அப்படின்னு இருக்கு. துவன் உயர்ந்த ஸ்தானம் கிடைச்சதுன்னா பகவானை ஆராய்ச்சி உயர்ந்த ஸ்தானத்தை பெற்றுண்டார் அப்படின்னு. அது மாதிரி எந்தெந்த தேவதைகளும் அவர்கள்லாம் பகவானை ஆராதிச்சு அந்தந்த ஸ்தானத்தை பெற்றுண்டு அவர்கள் அந்த பலன் கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கலையும் அதையும் அவர்கள் பெற்றுண்டு கடைசியில் அவர் சௌக்கியமாக இருந்துருக்கான். அதனால அவர்களும் அவர்களுடைய கர்மத்தினுடைய பலனாகத்தான் அந்த ஒரு பெரிய பாக்கியத்தை அவர்கள் பெற்று இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரிகிறது. அதனால அப்போ அவர்கள் பலனை கொடுக்குறார், கொடுக்கும்போது முன்னாடியே சொன்ன மாதிரி அவர்களுக்குள்ளே இருந்துன்னு பகவான் கொடுக்குறான் அப்படி உண்மையில பகவான் கொடுக்குறான். அப்போ அவள் கொடுக்கலன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவளுக்குள்ளே இருந்துன்னு தானே பகவான் கொடுக்கும், அவர்கள் மூலமாக பகவான் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவர்களும் கொடுக்குறா, அவர்கள் மூலமாக பகவானே அது அவளை கொடுக்கும்படி பண்ணுறான் அப்படின்னு ஆகட்டும். ஆனால் அவ்வளோ பலன்கள் விகலமாம் அப்படிங்கிற, ஆனால் அந்த பலன் குறவு. ஏன்னு கேட்டால் அவிதி பூர்வகம், அவெல்லாம் விதிப்படி பண்ணலை, பிற தேவதைகளை மாத்திரம் ஆராய்ச்சிக்கிறாளோ, அவள் சாஸ்திரம் சொன்ன முக்கியமான விஷயத்தை மறந்துட்டான். என்னன்னு கேட்டால் எல்லா தேவதைக்குள்ளும் அந்தரி ஆத்மாவா சிவன் நாராயணன் இருக்கான். பிரம்மா நாராயணா சிவச்ச நாராயணா சக்கரச்ச நாராயணா காலச்ச நாராயணா அப்படின்னு சப்ரம்மா சசிவசேந்திர சோக்ஷர பரமஸ்வராடு அப்படின்னு பிரம்மாவும் அவன்தான் சிவனும் அவன்தான் எல்லாம் அவன்தான் சொல்லி அவனே அவனும் அவனும் அவனுங்கிற நம்மாழ்வார். அவன்னா அவனும் அவனேன்னு அருவர், இன்னொரு அவன் சொல்கிறான் அவனும் அவனேன்னு, இன்னொரு அவனா அவனும் அவனே அப்படின்னு. அப்போ அவனேனா நாராயணனே, நீ யார் யார் சொல்றியோ அவன் அவன் யாரும் சொல்றாளோ அவனே அவனும் 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 அப்படிங்க. யாரும் சொல்றான்னா சப்ரம்மா சசிவா சேந்திரா சோக்ஷரா அப்படின்னு யாரும் சொல்றியோ எல்லாமே சகானா நாராயண சூத்திரத்தில் வருது, எல்லாமே சிவன் நாராயணன் தான். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் அந்தராத்மாவா சிவன் நாராயணன் இருக்கு அப்படின்னால. அதனால பகவான் அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டான்னா, பகவான் தான் ஆராதனை பண்றோம், அப்போ அப்படி நினைச்சுட்டு ஆராதனை பண்ணணும். அது தெரியாமல் பகவான் விட்டுட்டு ஆராதனை பண்றோம், அவிதி பூர்வகம், விதி இல்லை, விதி இல்லாமல் விதி பிரகாரம் பண்ணாமல் சாஸ்திர பிரகாரம் பண்ணாமல் ஏதோ தங்களுக்கு தெரிஞ்சது வரை பண்றா அப்படின்னு ஆகும். அப்போ அந்த பலன்ல குறவு வரத்தான் வரும். ஸ்ரீ பாஷ்யத்துல, அதாவது கீதா பாஷ்யத்துல அழகா ஒரு சுத்தி வேத வாக்கியம் எடுத்திருக்காரு. சதுர்ஹோதாரோ யத்ர சம்பதம் கச்சந்தி தேவைஹி சமானசீன ஆத்மா ஜனானாம் பிரம்மேந்திர வத்விஞ்சகத பிரதிஷ்டான மந்திரம் இருக்கு அழகா மேல. சதுர்ஹோதாரோ யத்ர சம்பதம் கச்சந்தி தேவைங்கிறத எடுத்து பகவான் நாராயணனே, பரபிரம்மமான நாராயணனே எல்லாருக்கும் பிரதிஷ்டையாக, எல்லா கர்மங்களாலும் பூஜிக்கப்படுபவனாக, எல்லா தேவதைகளுக்கும் அந்தரியாமியாக இருக்கிறது வேதம் சொல்றது. எந்த கர்மம் பண்ணாலும் அவன் ஆராதிக்கப்படுவனா வேதம் சொல்றது. இது சாஸ்திரம் காண்பிக்கிறது.
இந்த விஷயம் தெரியாமல் பகவான் விட்டுட்டு பெரிய தெய்வத்தில் ஆதாரம் பண்ணான்னா பகவானே பலன் கொடுத்தா கூட அவன் அவிதி பூர்வகம்னு கண்ணன் பகவத்கீதையில் சொன்ன மாதிரி விதி பிரகாரம் இல்லாமல் விதி தப்பி பண்ணபடினால அப்போ பலன்ல ஏதாவது குறவு வரும், அதனால அவ்வளோ பலன்கள் விகலமாம், அந்த பலன்கள்லாம் குறவா வரும். இதே பகவானே உள்ளுக்குள்ள இருக்கான் அப்படிங்கறது தெரிஞ்சிட்டு பெரிய தேவதைகளை ஆசிரியத்தாலுமே சாஸ்திரப்படியாக சாஸ்திரத்துல எத்தனையோ தேவதைகள் சொல்லியிருக்கு பலன்லாம் கொடுப்பாங்கிறது சொல்லியிருக்கு. அதை இவன் புரிஞ்சுண்டு பகவானே கொடுக்குறான் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுண்டு அந்த தேவதையில பூஜிச்சானா அவ்வளோ பலன்கள் பூர்ணங்களாம். அப்போ பகவான் பலன் கொடுக்கும் வந்து பூர்ணமா கொடுப்பான் அப்படின்னா. சாஸ்திரார்த்த வைக்கல்யம் உண்டானபடியாலே அவற்றில் சொன்ன பலம் விகலமாம், பகவத் சரீரங்கள் என்று அறிந்து க்ஷுத்ர பலங்களை கடுக பெற வேணும் என்கிற ராக விசேஷத்தாரே அவர்களை உபாசிப்பார்க்கு அவ்வோ பலன்கள் பூர்ணங்களாம் அப்படிங்கிறார். மூணு விஷயம் சொல்லார் சுவாமி தேசியம், அல்ல ரெண்டு விஷயம் பாச்சு, பலம் விகலம்னு ஒன்று, பலம் பூர்ணம்னு ஒன்று. சரி, பகவானே உள்ளுக்குள்ளே இருந்து பலம் கொடுக்கறான் அப்படின் போது அப்போ பகவானே ஆசிரியக்கலாமே, ஏன் பிற தேவதைகளை ஆசிரியக்கிறா கேட்டா, முன்னாடி சொன்ன போது க்ஷிப்ரம் சீக்கிரமாக பலம் கொடுக்கணும், சீக்கிரமாக பலம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசையினாலையும் கேட்ட பலம் கிடைக்கணும், பகவான் கிட்ட கேட்ட பலம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது, அதனால கேட்ட பலம் கிடைக்கும் அப்படிங்கிற ஆசையினாலையும் பின்னாடி என்னைக்கோ வர்றது காட்டில் இன்னைக்கு இருக்கிறது. அதே சுவாமி தேசிகனே சொல்ற ஏதோ ஒரு நியாயம் ஒன்று சொல்ற, என்னைக்கோ எப்போ கிடைக்கக்கூடிய இதை காட்டிலும் இன்னைக்கு கிடைக்கிறது போறோம் அப்படின்னு நினைக்கிறது மனுஷனுடைய ஒரு சுபாவம். இப்போ இன்னைக்கு கிடைக்கிறதோ அதை வச்சு இப்ப சந்தோஷமா இருப்போம், பின்னாடி என்னங்கறது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு, அடுத்த ஜென்மம்னா அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி, இப்போ இந்த ஜென்மத்தில் சௌக்கியமா இருக்கலாம் அப்படின்லாம் நாம நினைக்கிற மாதிரி இது ஒரு மனுஷ சுபாவம் இருக்கு அப்படின்னாலும், அப்போ உடனடியாக சீக்கிரமாக ஒரு பலன் வந்து ஆசைப்பட்ட பலன் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு சுபாவம் இருக்கு அப்படின்னால அது அந்த தேவதைகள் கிட்ட கிடைக்கும் தெரியறபடினால அவளை போய் ஆசிரியக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஞானம் வரைச்சதானே பலத்தை பத்தி ஆராய்ந்து பார்க்கணும் அப்படிங்கிறது இவனுக்கு தோறும். அப்படி ஆராய்ந்து பார்க்கும்போது அவன் என்ன பண்ணான்னா, இப்படி அறிந்தால் பகவான் தன்னையே ஆர்த்தோ ஜிஜ்ஞாசுரர்த்தார்த்தி என்கிறபடியே பலாந்தரங்களுக்காகவும் பற்றினால், அப்ப இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு அறிந்து அப்ப பகவான் தான் பலன் கொடுக்கறான் அப்படின்னா அப்ப பகவானே ஆசிரியக்கலாமே சாட்சாத்தாகவே அப்படின்னு நினைச்சுன்னு பகவானே ஆசிரியித்தால் அந்த பலன்கள் அதிசயிதங்களாம், அந்த பலன்கள் ரொம்ப, அதாவது விகலம்னா குறைவு பூர்ணம்னா பூர்ணமா இருக்கும், பகவான் ஆசிரிச்சா பூர்ணம் இல்லை அதிசயித்தமா இருக்கும், அதிசயித்தனா ரொம்ப ரொம்ப கிரேட்டா இருக்கும், அந்த பலனுக்கு மேல இன்னும் மேல மேல பலன்கள்லாம் கிடைச்சு மோட்ச பரியந்தமாக விடும் அப்படின்னு. இப்படி பலன்கள் விகலமா இருக்குமா, பலன்கள் பூர்ணமா இருக்குமா, பலன்கள் அதிசயிதமா இருக்கிறதுக்கு மூணு அதிகாரிகளை பார்த்து பகவானே தான் மூணு பேருக்கும் பகவான் தான் பலன் கொடுக்கறான், ஆனா விதி பிரகாரம் பண்ணா ஒரு பலன், விதி தெரியாமல் ஏதோ ஒரு ஸ்ரத்தையோ பலத்துல ஆசையோடு கூட பண்ணா அது ஒரு மாதிரி, விதியை புரிஞ்சுன்னு பண்ணா ஒரு மாதிரி. சாஸ்திரத்தினுடைய பரம தத்துவத்தை புரிஞ்சுட்டு பகவானையே சாட்சாத்தாக ஆராதனை பண்ணால் அவனுக்கு ஞானத்தையும் கொடுத்து அவனுக்கு மோட்ச பரியந்தமான பலன் வரும்போது பகவான் பண்ணுவான் அப்படிங்கிறதுக்கு அப்படின்னால அந்த பலன்கள் அதிசயித்தங்களான். இதை வச்சுட்டுதான் இப்போ வந்து திருநாமங்கள்லாம் அழகா வந்து இருக்கு. இப்ப ரெண்டு திருநாமத்தினுடைய அர்த்தம் நாம் இப்ப பார்த்துருக்கோம், 855வது திருநாமம் அஜ்ஞான்ய தேவ யஜன பல வைக்கல்ய சாதகா, சரியான ஞானம் இல்லாமல் பிற தேவதையை பூஜித்தால் பலனில் குறைவு வரும், ஏன்னா அவன் சாஸ்திரப்படி செய்யாதபடினாலே அப்படின்னா. அடுத்த திருநாமத்துல விஷ்ணுவாத்மக அந்ய தேவஜ கர்ம பௌஷ்கல்ய சாதகா, விஷ்ணுவையே ஆராத விஷ்ணுவையே அந்தரியாமையாக கொண்டு பிற தேவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை ஆராதிக்கலாம் அப்படின்னு ஆராதிச்சான்னா அப்போ அந்த கர்ம பௌஷ்கல்யம் அந்த கர்மத்தினுடைய பலன் பூர்ணமாக வரும் அப்படிங்கிறத சாதிச்ச நேரடியாக பகவானை பூஜிச்சா அப்போ அந்த பலன் மிக மிக சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அதை முன்னாடியே அவர் வந்து 853வது திருநாமத்திலேயே சொல்லிட்ட காமியாத்யர்த்த ஆசிரித அப்படின்னு, காமிய பலனை போய் பகவான் கிட்ட கேட்டா கூட தாபமும் போய் பாபமும் போய் எல்லாம் போய் மோட்ச பரியந்தமாக விடும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. இப்படி மூணு விஷயத்தை சுவாமி தேசியம் சாதிச்சது வச்சு இந்த திருநாமங்கள் வந்திருக்கு. அடுத்த திருநாமம் நிஷ்காம விஷ்ணு சேவானுசங்கான்ய பல சித்தி திருக்கு, இது அடுத்த ஒரு விஷயம். ரொம்ப ரொம்ப பரம ஜானியாக இருக்கான் ஒருத்தன், இந்த காமிய பலன்ல ஆசையவே எதுவுமே வைக்கல, எந்த பலனுமே வேண்டான்றான், பகவானுடைய திருவடி தவிர வேற எதுவுமே வேண்டாம், விஷ்ணுவை பூஜிப்பதுதான் பிரதானம் அப்படிங்கறது தெரிஞ்சிருந்தவன், பகவான் மோட்சத்தில் போய் பகவத் திருவடி அனுபவிச்சுருக்கணும் அப்படிங்கிற பலன் மட்டும்தான் கேட்கிறவன், அப்படி கேட்டு யார் பகவானை பூஜிச்சாலோ அவனுக்கு அந்த பலனும் கிடைக்கும், இவன் கேட்காத பலனும் கிடைக்கும், கேட்காத என்னன்னா லௌகிகமான பலன், அந்த பலனும் கிடைக்கும் அப்படிங்கறத சாதிச்சார். அதுக்கு ஆணுசங்கிக பலம் அப்படின்னு பெயர். ஆணுசங்கிக பலம்னா இனாமாக கிடைக்கிற பலம்னு அர்த்தம். இப்போ ஒன்னு கடையில ஒன்னு வாங்க போய் இன்னொன்னு வாங்கிட்டு வராங்க ஃப்ரீயாக,
அந்த மாதிரி பகவான் கிட்ட இந்த மோட்ச பலனை யார் கேட்கிறாளோ அவளுக்கு பகவான் வந்து மோட்ச பலனை கொடுக்கறது மாத்திரம் இல்லாமல் இன்னும் சில பலன்களும் கொடுப்பான் பகவான். ஜோக் ஜீவதி உபநிடத்திலே இதெல்லாம் இருக்கு, ஆனா பல பலன் பிரகாசிப்பான் அப்படின்னு இருக்கு. நாச்சிய அவர புருஷாக கீயந்தே, இவனுடைய புத்திரர்கள்லாம் கூட நல்லா இருப்பார்கள், அவர்கள்லாம் கூட பக்தர்களா இருப்பார்கள் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றது. பாதி சித்தபதிச்ச கீர்த்தியா யசசா பிரம்ம வர்ச்சசேன ஏவம் வேத, யார் பகவானை இப்படி உபாசனம் பண்றாளோ அவளுக்கு கீர்த்தி யசஸ் பிரம்ம வர்ச்சசு எல்லாம் வரும், லோகத்துல நல்ல புகழோடு கூட அவன் பல பேருக்கு ஆச்சாரியனாக இருந்துருப்பான் அப்படின்லாம் சொல்றது. ஆக இப்படிலாம் உபநிடத்திலேயே பல இடத்துல இந்த ஆனுஷங்கிக பலனை வந்து சொல்றது. ஆனுஷங்கிக பலன்னா பெரிய பலனான மோட்சம் பகவான் கிட்ட கேட்டு மற்ற பலன்லாம் வேண்டான்னு ஒதுக்கி இருக்கும்போது இப்போ பகவானே என்ன பண்ணுவானா மற்ற பலன்களை எல்லாம் அவனுக்கு கொடுப்பானான். இதுக்கு நல்ல உதாரணம் குலசேகரர். நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான், தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல், மின்னையே சேர்த்துகிறி வித்துவ கோட்டம்மா, நின்னையே தாழ் வேண்டி நிற்ப நடிகேனே. குலசேகரவர் என்ன பண்றார், அவர் அல்ப பலன்லாம் எதுவுமே வேண்டாங்கிறார். கம்பமதையானை கருத்தகத்தின் மேலிருந்து இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன், இந்த ராஜ்யம் எனக்கு வேண்டாம், யானு மேல உட்காந்து போனோம் அப்படிங்கிற ஆசையெல்லாம் எனக்கு கிடையாது, அதெல்லாம் எதுவுமே வேண்டாம், இன்பமரும் செல்வம் இந்த ராஜ்ய போகங்கள் எதுவும் வேண்டாம், இவ்வரசும் யான் வேண்டேன், இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். பின்ன என்ன கேட்டா, திருவேங்கட மலையில எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே, திருவேங்கட மலையில பொன்மலையில நான் ஏதாவது கம்பகமாவோ தம்பகமாவோ ஏதோ ஒரு நிற்பேனே இப்படிலாம் ஆசைப்பட்டு, இதெல்லாம் எல்லாத்தையும் ஆசையை விட்டுட்டு பகவான் கிட்ட பரியாய் கிடந்து பவளவாய் கண்பானேன்னு இப்படி எல்லாம் ஆசைப்பட்ட குலசேகர ஆழ்வார். ஆனா கடைசி வரைக்கும் அவர் ராஜாவா தான் இருந்தார். ஏன்னு கேட்டா, நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான், உன்னுடைய திருவடியே வேணும் செல்வங்கள்லாம் எதுவும் வேண்டான் இருக்கும், அவன் தன்னையே தான் வேண்டும் செல்வம், அவனை வந்து செல்வம் நீ எனக்கு வேணுங்கிறதான், ஐஸ்வர்யங்கள்லாம் இருக்கே நீ தான் எனக்கு வேணும், நீ எனக்கு வேண்டாங்களா வேணும், பகவான் வேணும் அந்த ஐஸ்வர்யங்கள்ல நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யங்கள்ல இவங்கிட்ட தானா வந்து சேர்றது, தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல். அப்படிதான் வந்து வேற பல ஆசிரியக்காதோ அவ்வளவு பேர் பல ஆச்சாரியர்கள்லாம் உட்பட அவர்கள்லாம் அப்படியே செல்வத்துல போகத்துல தெளிச்சு ஆனந்தமா இருக்காளே அப்படின்னா, எத்தனை கத்தனை வேண்டாங்கிறாலும் அத்தனை கத்தனை எல்லாம் வந்து சேரும் மொத்தமுமே. வேணும் வேணும்னா எத்தனை நாளும் திருப்தி வரப்போறது இல்லை, வேணுங்கிறவனுக்கு ஒரு நாளும் கடைசி வரைக்கும் திருப்தி வரப்போகுது, ஆனா வேண்டாம் வேண்டாங்கிறவனுக்கு பகவானே பார்த்து இவனை சொத்துவா வச்சுக்கணும் அப்படிங்கிற பொறுப்பு பகவானுக்கு இருக்கிற அப்படின்னா பகவானே பார்த்து ஆனுஷங்கிகமான பலன்கள்லாம் நிறைய கொடுப்பார் அப்படின்னு. நிஷ்காம விஷ்ணு சேவை, பலன்களில் ஆசை இல்லாமல் விஷ்ணுவை பூஜித்தால் அனுஷங்க அந்நிய பல சித்தியதற்கு இனமாக இத்தர பலன்களும் சித்திக்கும் என்பதை அறிந்தவர் அப்படின்னு அர்த்தம். மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பகவான் மோட்ச பலனத்தை மட்டும்தான் கொடுப்பான், வேற பலனெல்லாம் கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறது கிடையாது. பற்றில்லாமல் கேட்டால் அவருக்கே தானே கொடுத்துருவான் அப்படின்னு. இப்படியாக இந்த திருநாமங்கள்ல கடந்த ஒரு அஞ்சாறு திருநாமங்கள்ல சொன்ன விஷயத்தை ஸ்ரீமத் சுவாமி வந்து ரகசிய திரிசாரத்துல என்ன சாதிச்சிருக்காரோ, ஒரு பத்து வரியில என்ன சாதிச்சிருக்காரோ அதுதான் இங்க சுருக்கி சொல்றார். இதை பத்தி சொல்லும்போது அனன்ய பிரயோஜனராய் பற்றினாருக்கும் சரீராரோக்கியம் அர்த்தாம்ச போகாம்சைவ ஆனுஷங்கிகான் ததாதி தியாயினா நித்தியம் அபவர்க புரதோகரிகி என்கிறபடியே பலாந்தரங்கள் ஆனுஷங்கிகமாக வரும். இவ்வர்த்தத்தை அனுஷங்க சித்த ஈஸ்வரியான ஸ்ரீ குலசேகர பெருமானும் என்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான், தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் என்று அருளி செய்தார். அபிலஷித துராபாக ஏபுரா காமபோகாக ஜலதிவிவ ஜலோகாக தேவிசந்தி ஸ்வயம்னஹா என்று ஈசாண்டானும் தாம் அருளி செய்த ஸ்தோத்திரத்திலே நிபந்தித்தார். ஈசாண்டான் அருளி செய்த ஸ்தோத்திரம் ஒன்று சுவாமி ரிசிங்கை எடுக்கிறார். ஈசாண்டங்கவர் ராமானுஜருடைய ஆச்சாரியராக இருந்தவர், ராமானுஜருக்கு நிருசிம்ம மந்திர உபதேசம் அவர்கிட்ட அப்படின்னு ரொம்ப பிரசித்தர். அவர் வந்து அவர் ஒரு ஸ்தோத்திரம் அந்த ஸ்தோத்திரம் இப்போ கிடைக்கிறது இல்லை, ஆனால் இந்த வரி அபிலஷித துராபா ஏபுரா காமபோகாக, நாங்கள்லாம் எந்தெந்த காமங்கள்லாம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வேண்டாம்னு சொன்னோமோ, முன்னாடி எதையெல்லாம் ஆசைப்பட்டோமோ பின்னாடி எதையெல்லாம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னோமோ அதெல்லாம் எங்களுக்கு தானாக வந்து சேர்றது அப்படின்னார். ஜலதிமிவ ஜலவுகாக, எப்படி சமுத்திரத்தில் நதிகள்லாம் வருதோ அந்த மாதிரி இதெல்லாம் தானாக சமுத்திரத்தை நதி சமுத்திரமா போகிறது நீ கொஞ்சம் வா அப்படின்னு தானாக எப்படி வந்து சேர்றதோ அந்த மாதிரி ஜலதிமிவ ஜலவுகாக தேவிசந்தி ஸ்வயம்னஹா என்று ஈசாண்டானும் தாம் அருளி செய்த ஸ்தோத்திரத்திலே நிபந்தித்தார். தாமாகவே நம்ம எங்கிட்ட எல்லாம் வந்து சேர்றது. அப்போ ஆழ்வாருன்னு சொல்ற, நீ இப்படிலாம் மனசை பார்த்து கேட்கிறார், கண்டாயே நெஞ்சே கர்மங்கள் வாய்க்கின்று ஓர் எந்தானுமின்றியே வந்தேனு மாறு, மனசே நீ பார்த்தாயா இந்த மாதிரிலாம் பலன் கிடைக்குங்கிறத நீ நினைச்சு பார்த்தையா அப்படிங்கிற
யோசிச்சு பார்த்தா எப்படி எல்லாம் பலன் கிடைக்கணும், ஆனா கண்டா இப்ப பார்த்தையா இப்ப எப்படி எல்லாம் பலன் கிடைக்கிறது பார்த்தையா அப்படிங்கிற. ஆனா பகவத் விஷயமான அனுராகம் முதலானது, பகவான் கிட்ட பிரீத்தி பக்தி முதலானதெல்லாம் அதிகமாகும் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்க மாதிரி, அதே சமயத்துல இவனுக்கு குறைவில்லாமல் திருப்தியான வாழ்க்கை இவனுக்கு இருக்கும்படியாகும், இவனுக்கு புகழ் எல்லா இடத்துலயும் பரவும் முடியாகும், இந்த மாதிரியான ஆனுஷங்கிகமான பலன்களையும் பகவான் வந்து தானே அவர்களுக்கு கொடுக்கறான் அப்படிங்கிறதும் இதுல ஒண்ணுது. அதனால பகவான் கிட்ட பக்தி பண்றது, பகவான் கிட்ட கேட்கறது பல விதத்துல விசேஷமாக இருக்கு. ஒன்னாவது சாதாரணமான காமிய பலன்களை கேட்டாலும் கடைசியில மோட்ச வரையும் கொடுக்கறான். ரெண்டாவது எந்த பலனும் வேண்டாம் மோட்ச பலத்தை கேட்டாலும் இவன் கேட்கறதாக இந்த காமிய பலன்களையும் இதானமா கொடுக்கறான். மூணாவது பிற தேவதைகளுக்குள்ள உள்ளுக்குள்ளே இருந்துன்னு பகவான் நின்று அவா மூலமா பலன் கொடுக்கறான். அப்படி அவா மூலமா பலன் கொடுக்கும் போதும் அவர்களுக்குள்ள இவன் தான் ஆத்மாவா இருக்கான்னு புரிஞ்சுன்னு பூஜிச்சா அப்ப அந்த பலன்களை பூர்ணமாக கொடுக்கறான் அப்படின்னு. இந்த மாதிரி பகவான் பலன் கொடுக்கறதுல பல பிரகாரங்கள் விசேஷமாக இருக்கு. இது புராணாதிகள்ல பல பேர்கிட்ட நம்ம பார்க்கறோம், எத்தனையோ சரித்திரங்கள்லாம் எடுத்து பார்த்தானா அவர்கள பலன்கள் எப்படி வாங்கினா அப்படிங்கறதெல்லாம் எடுத்து பார்த்தா அனந்தமாக பார்க்கலாம். இப்படியாக இந்த விஷயத்தை சாதித்த அடுத்து பரதேவதா பாரமாத்தியாத்தியத்துல இன்னும் ஒரு திருநாமம், ஒரே ஒரு திருநாமம் பாக்கி இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த அதிகாரம் முமுக்ஷுத்வ அதிகாரம் ஆரம்பம், அதையெல்லாம் நாம் இதுவாக பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.